அவனுக்கு பின் நிலத்தில் இருக்கும் புகழாலும் பலியாலும் அறியப்படும். நாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிருக்கு பட்டு பொருள் ஒருவது எதை அறக்காவிட்டாலும் தன் நாக்கை மட்டும் அடக்கி ஆழ வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் சொல்குற்றத்துக்கு ஆளாகி துன்பப்படுவர். வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த சொல்லை யார் கூற கேட்டாலும் அதன் உண்மையான பொருளை ஆராய்ந்து அறிவதே சிறந்த அறிவாகும். குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விரிந்து மலரானது முகுந்த அளவிலே வாடிவிடும். அதுபோல விரிந்தினரோ முகம் கடுக்க கடுக்க பார்த்தாலே வாடி தனிய மனிதம் மந்தட்டம் உள்ள தனிய உதுயரு. பொருள் பொருள் நீரின் மலை நீரின் மலரின் தண்டானது நீரின் மட்டத்திற்கு ஏற்ப நீண்டு வளரும். அதுபோல ஒருவர்